வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் இலக். பொதுவா சினிமாவில கொஞ்சம் வளர்ந்துட்டாலே ஓவரா பந்தா காட்டுவாங்க. அவங்க கிட்ட நிறைய பழக்கமும் வந்துடும் அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஆனா இந்த அஞ்சு ஹீரோக்கள் மட்டும் இதுல தனித்துவமா இருக்காங்க. எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாலும் மரியாதையும் கண்ணியமும் தவறாம நடந்துக்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். முதலாவதா இயக்குனராகணும் அப்படிங்கிற ஆசையில தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் தான் சமுத்திரக்கனி. ஒரு சில படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைச்ச போதே அதை சரியா பயன்படுத்திக்கிட்டார். இன்னைக்கு தெலுங்கு சினிமா கொண்டாடுற கலைஞனா இருக்கார். நடிப்பு மட்டுமே தொழில், அதை சரியா செய்யணும் அப்படிங்கிற கொள்கையுடையவர் தான் இவர். அடுத்ததா நடிகர் சத்யராஜ். சினிமாவில கடுமையா உழைச்சி முன்னேறியவர். இவர் ஏன்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சத்யராஜ் எப்பவுமே மனசுல பட்டதை மறைக்காம பேசக்கூடியவர். பிரச்சனையே வந்தாலும் உண்மையை பேச இவர் எந்த மேடையிலும் தவறியதே கிடையாது. அடுத்ததா நடிகர் டி ராஜேந்திரர். இயக்குனர், பாடல் ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு பன்முகத் திறமை கொண்டவர். இவர் நடிக்கிற படங்கள்ல நடிகைகள் கிட்ட கண்ணியம் தவறாம நடந்துக்குவார். அதே போன்று நடிகைகளுக்கு ரொம்ப கவர்ச்சியான காட்சிகளை வைக்கிறதே கிடையாது. படங்கள்லையும் அப்படிப்பட்ட காட்சிகளை வைக்க மாட்டார். நான்காவதா மலையாள திரையுலகத்துடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மம்மட்டி. தென்னிந்திய சினிமா ரசிகர்களுடைய ஃபேவரட் நடிகரா இருக்கார். ஆனா இவர்கிட்ட எந்த பந்தாவும் இருக்காது. இயக்குநர்கள் கிட்டையும் தயாரிப்பாளர்கள் கிட்டையும் ரொம்பவும் மரியாதை நடந்துக்குவார். அடுத்ததா கடைசியா இந்திய சினிமா உலகத்துடைய திரைக்கதை மன்னன் அப்படின்னு பெயர் எடுத்த பாக்யராஜ். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறைய கதைகளை படமாக இயக்கி நடிச்சும் இருக்கார். பாக்யராஜுக்கு நிஜ வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லார்கிட்டையும் பண்பாக பேசக்கூடிய பழக்கம் உடையவரும் கூட. இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நன்றி.